ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். எனிமியோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறமே பயங்கரமான ஒரு பிரமிப்பில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன், மூழ்கி இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஷார்ட்ஸ், அந்த அளவுக்கான லொக்கேஷனை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டிரெக்டரான ஆனந்த் சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவருடைய கதைகள் எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். அரிமா நம்பியிலே வந்து எல்லாத்தையுமே நடிச்சு அசத்திருந்தாருங்க. அவருடைய நடிப்பை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நடிகர்கிட்டருந்து வெளியே. அது விஷயம் தான். ஏன்னா விஷால் அவர்களும் நம்ம எல்லா படங்களையுமே பார்த்துருக்கோம், ஆனால் இதில் வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கார் அப்படின்றத அந்த டீசர் பார்க்கும்போதே தெரியுது. அதே பக்கம் ஆர்யா, ரெண்டு பேருமே வந்து பைலிங் ஒரு ஆக்ட்ரஸ், ரெண்டு பேருக்குமே வந்து கரெக்டா நம்ம மேல தூக்கிட்டு வரணும் அப்படின்னும் போது அதுக்கான டெடிகேஷன் அவங்க ரெண்டு ஆக்டர்ஸ் கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். சோ அதனால அவங்க ஈஸியா அதை கேதர் பண்ணி உள்ள வாங்கிடுறாங்க. இந்த ஒரு விஷயமான தான் இந்த படத்தோட மிகப்பெரிய கிராண்ட் சக்சஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எனிமி திரைப்படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இதோட கதைக்களமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப டெக்னாலஜிக்கலான விஷயமா இருக்கு. ஏன்னா அதோட ஓப்பனிங் ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஆரியா அவர்களை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல நம்ம விஷால் அவர்களை காட்டுறதா இருக்கட்டும், அந்த லாங் ஷாட் எல்லாம் கொண்டு போகும்போது அந்த இடத்துல வச்சிருக்காரு ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி ராஜசேகர் அவ்வளவு அழகா அஸ்தி இருக்காரு ஃப்ரேம்ஸ்ல. முன்னாடி இருந்தே வந்து நம்ம நிறைய திரைப்படங்களோட பார்த்திருப்போம். மின்னலே 2001 அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பல திரைப்படங்கள்ல அவர் வந்து சினிமோட்டோகிராஃபர் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில இந்த படத்துக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபர் அப்படின போதே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு, என்ன மாதிரியான ஃப்ரேம் எல்லாம் வைக்க போறாரு அப்படின்னு. ஆனா டீசர்ல காமிச்ச 1-2 ஃப்ரேம்ஸே வந்து என்ன வியக்க வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் வந்து காட்சி பண்ணிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே பயங்கரமான பொற்சளவு இருக்கு. அண்ட் செட்டுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஆர்ட் டைரக்டர் நம்ம ராமலிங்கம் அண்ணன் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலயும் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எனிமி அந்த கதைகள் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு டெக்னிக்கலாக தான் ஓடுறாங்க. அந்த எனிமின்னும் போது நம்ம மணி ஹிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஏதாவது ராபரி அண்ட் அதில் கொலையெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப ராவாக கட்டுறாங்க இருக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ அதனால இதில் நம்ம ஆரியா வந்து வில்லன் அப்படின்னு கொடுத்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோ டேர்ன் டு வில்லன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவர் போட்டிருக்கிற காஸ்டியூம் இன்னுமே ஒரு 3-4 பேர் போட்டிருக்காங்க, அந்த ஒரு எலோயிஷான ஒரு காஸ்டியூம் இருக்கும் எழுத்துக்களோட. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு இந்த மணி ஹிஸ்ட் மாதிரி ஏதோ ராபரி கான்செப்டா இருக்கலாம், ராபரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இந்தியன்ல இருந்து போன ஒரு போலீஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் வந்து நம்ம சித்தரிக்க முடியுது. ஆனாலுமே வந்து ஏன் போலீஸா இருக்கணும், அது ஒன் மேனா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த எனிமி அப்படின்ற டைட்டில் வந்து ஒருவேளை ஜென்ம விரோதமாக கூட இருக்கலாம், முன்னாடி எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரினுக்கு போறாங்க, அதுக்கப்புறமா அங்க நடக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதுல அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்றாங்க அப்படின்றத தான் வந்து இங்க ஒரு கதைக்களமா அமைஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹீரோயினா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம குறிப்பா மிர்லாலினி வந்து டிக்டாக்ல தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக தான் இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க. டிக்டாக் மூலமா பிரபலம் அடைஞ்ச முதல் நடிகை அப்படின்னே சொல்லலாம். இவங்க இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கருணாகரன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இதில் பண்றாரு. இப்படி பல வகையான பலரசங்களையும் வந்து பிழிஞ்சு தள்ளியிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாருமே படத்துக்காக வெயிட் பண்றோம். இந்த படம் ஓடிடிலையா தியேட்டர்லையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் வருது. எனிவேஸ் இந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வீடியோல அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் விஜயஸ்ரீ.